இலங்கை அதிபர் மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்ததால் மாற்று வழியில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தப்பி ஓடியதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதுகுறித்த தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் பரத் நம்மோடு இணைந்திருக்கிறார். பரத், வணக்கம். இலங்கையின் அதிபராக உள்ள கோத்தபய ராஜபக்சே தனது மாளிகையிலிருந்து தப்பியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அங்குள்ள சூழல் எதை உணர்த்துகிறது? இது குறித்த உங்களின் கருத்து என்ன பரத்? இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே நடந்திருக்கும் எதிர்பார்த்த ஒண்ணு கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு, அவ்வளவுதான். கோத்தபய ராஜபக்சேயால இந்த பிரச்சனைகளை தள்ளி போட மட்டுமே முடிந்திருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட அவங்க எக்கானமி இந்த அளவுக்கு கிரம்பிள் ஆன பின்பு கடந்த ஒரு 1.5 வாரங்களாக நடந்த நிகழ்வுகள் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம வந்து இலங்கையில வந்து மிச்சம் அப்ப இருந்த பிரதமரை எதிர்த்தது போராடி அது எல்லாம் நடந்து முடிந்த பின்பு நீங்க இங்க பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அவங்க கியூல நின்னது, விலைவாசி விலை அந்த ஏற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மனிதனால வாழவே முடியாது. சரி, நம்ம பிரதமரை மாத்தி ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்தோம், உடனடியே ஏதாவது நடக்குமோ எதிர்பார்க்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்குன்னா, அடுத்து ஒரு 1.5-2 ஆண்டுகள் ஆனாலும் IMF துணையோடு மிச்ச நாடுகள் உதவி புரிந்தால் மட்டுமே சரியாகும். உடனடியா மேஜிக் நடக்குமானா? முடியாது. பட் மக்களின் பிரச்சனைகளும் நிறைய இருக்கும்போது யாரை எதிர்க்க முடியும்? இங்க எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அரசு, தவறுதலாக பல விஷயங்களை கையாண்ட அரசு, அவங்க மேலதான் கோபத்தை காட்டுவாங்க. இது ஜனங்களின் வெளிப்பாடு. இது நிச்சயமாக மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் தங்கள் ஆட்சியை தங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், மக்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயமாக தான் இது இருக்கு. மக்கள் வெகுண்டா ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண இராணுவ புரட்சின்றது வெறும் மக்கள் புரட்சி என்பது வேறு. கிட்டத்தட்ட அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடந்த 2 மாசத்துல பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடுச்சு, கேஸ் சிலிண்டர் மறந்தே போயிருந்தா. என் நண்பர் ஒருவர் கூட கொழும்புல இருக்காரு, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க வந்து கோத்தபய்யா போகணும் அப்படின்றத போன பிப்ரவரி மார்ச்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரு ஆனா தொடர்ந்து அந்த இடத்துலயே அவர் பதவி இருக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்குள்ள ஒரு அசுவையை உருவாக்கிட்டு, இது நிச்சயமா ஒரு நாள் அவரை நாங்க வந்து பதவியை விட்டு இறக்காம விடமாட்டோம் அப்படின்ற வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் போது அவர்கள் மனநிலை புரியுது. ஆனா என்ன, இப்ப IMF ஓட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஒரு பெயில் அவுட் ப்ரப்போசல் ஒன்னு என்ன பண்ணலான்னு. இந்த நேரத்துல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இலங்கால வந்துச்சுன்னா அது நடக்குமா? அது நடக்கலன்னா இன்னும் பெரிய இருந்த காலத்தை நோக்கி இலங்கை நகர நேரிடும். இதுல மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நம்ம தொலைக்காட்சியில போட்டு இருக்கிற ஒரு இன்னொரு பிரேக்கிங் நியூஸ பார்க்கும்போது, இலங்கா இலங்கை கிரிக்கெட் மேட்சுக்கு நடுவுல கலகக்காரர்கள் பிரச்சனை பண்றவங்க உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லும் போது, இது உலகளாவிய பிரச்சனையா? இது வந்து ஒரு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனையாவும் போயிட்டு இருக்கும்போது பயமா இருக்கு. பட் இது அரசு என்பது மக்களுக்காக தொலைநோக்கு திட்டத்தோடு மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்யணும். ஹேண்டிலிங் ஆஃப் எக்கானமி இஸ் அ பிகஸ்ட் திங் அப்படின்றத உலகத்துக்கு பாடமா காட்டக்கூடிய விஷயம். இந்த நிலையை நோக்கி பல நம்முடைய இந்தியாவின் அண்டை நாடுகள் பலது கூட இந்த நிலைமையை நோக்கிய திசையில தான் இருக்கு. எல்லாருமே நவ் த டைம் ஹஸ் கம் டு பக்கல் அப். எக்கானமி நம்ம நாட்டுக்குள்ள அதனுடைய விஷயங்களையும் எரிபொருள், ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்தாச்சு, ஈரான் ஈராக் போன்ற இடங்கள்லேருந்து வெளியேற்றங்கள் இருக்கு, பேரல்களுக்கு என்ன ஹேண்டில் பண்ண போறாங்க, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பிரச்சனை அமைஞ்சிருக்கு. ஆனா இது ஓயக்கூடிய பிரச்சனை அல்ல, அடுத்து யாரை கொண்டு வர போறீங்கன்ற பிரச்சனையும் இருக்கு. இது வந்து ஒரு இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கும்போது இந்தியாவிற்கும் இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது என்ன ஆக போகுது ஏது என்பது நிறைய விஷயங்களினால பாதிப்புகள் இருக்கு. பரத், இலங்கையோட இந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்கள் என்னவாக இருக்கக்கூடும்? மேலும் இந்த சுற்றுலா தேசம் தத்தளிக்கும் அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் எப்படி ஏற்பட்டது பரத்? ரொம்ப சிம்பிள், நான் முதலே சொன்ன மாதிரி இலங்கை அரசை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய பட்ஜெட்ல மிகப்பெரிய ப்ரப்போசல் வந்து கிட்டத்தட்ட அது போர் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த நாடு என்பதனால போருக்காக அதிகமாக செலவழிக்கப்பட்ட ஒரு நாடுன்னு அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதற்காக ஆயுதங்களை கொண்டு வருவது, ஆயுதங்கள் எடுப்பது, அதை நோக்கி ஒரு பயணம் பெருசா போச்சு பல வருடங்களா. ரெண்டாவது, நீங்களே கேள்வியில சொன்ன மாதிரி டூரிசம் அப்படின்றது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ அர்னர். அன்பார்ச்சுனேட்லி இந்த கோவிட் காலம் தொடர்ந்ததற்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத கோவிட்ல முதல் அடி மரண அடி வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணுமே இல்லை, மிகப்பெரிய பலத்த அடி. அதையும் தாண்டி அவர்கள் வாங்கிய கடன், சைனா மெயின் அந்த டெட் ட்ராப்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமசியில கிட்டத்தட்ட இன்னைக்கு சைனா பயன்படுத்தக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா, டெட் ட்ராப்ன்ற மாதிரி கேட்கும் போது கொடுத்து விட்டு அதை வசூலிக்கும் அந்த விதம், அது அவங்க போடக்கூடிய கம்பல்ஷன், இந்த ட்ராப்ல சில பல நாடுகளும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆசிய நாடுகள் அதுல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது ஸ்ரீலங்கா.
இப்ப இந்த மூன்று விஷயங்கள் அதையும் தாண்டி அரசியல் செயல்பாடுகள் வெறும் எக்கானமி மட்டுமே அங்க சொதப்பல ஆயிருச்சு இந்த கொரோனா காலம் அழிச்சிருச்சாருன்னா நிச்சயமாக இல்லை. ஒரு அரசாங்கத்தின் ஒரு குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி அங்க வந்து டிசிஷன் மேக்கிங்ல இருப்பது ராஜபக்சாவினுடைய ஃபேமிலி மட்டுமே. மகன் மகள் உறவினர் எல்லாருமே உள்ள இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு கலெக்டிவ் டிசிஷன் கிடையாது. ஒரு ஃபேமிலி தன் நாட்டை தன் கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் மேல வரும், மக்கள் இன்ட்ரெஸ்ட தாண்டி. அப்போ ஒரு கட்டத்துல மக்கள் கொதி தெழுவார்கள் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்ரீலங்கா. இதுவரை எக்கானமி மிஸ்மேனேஜ்மெண்ட் கொரோனாவை தாண்டி அங்க இருந்த அரசு செய்த தவறுதலான பல விஷயங்கள், நாம சுப்ரீம் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்தது, இதெல்லாம் அவர்களுக்கு வந்து மக்களின் மீதான கவனத்தை எடுத்து விட்டு குடும்பத்திற்கான கவனத்தை உள்ள வைக்கும் போது இது ஏதோ ஒரு கட்டத்துல மக்கள் எதிர்ப்பார்கள். அது வெறும் விஷயமா இல்லாம அவர்களுடைய தட்டுப்பாடும் ஏற்பட்டுருச்சு. வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது தெருவுல இனிமே இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இறங்குங்கள் தெருவில் சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா இறங்குறாங்க. அங்கு வேற சில பிரச்சனைகளும் இருக்கு. சில நம்ம வந்து உங்க தொலைக்காட்சி சொன்ன மாதிரி சில பிரீஸ் போன்றவர்கள் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கிற பிரீஸ் அவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கட்டாயம் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வல்னரபிள் கண்ட்ரியா ஸ்ரீலங்கா சமீப நாட்கள் இருந்திருக்கு. சமீபத்துல வந்து நம்ம பார்த்தோம் ஒரு தொடர் வெடிகுண்டுகளும் அங்க நடந்த விஷயங்களையும் பார்த்தோம், ஒரு சர்ச் போன்ற இடங்கள்ல எல்லாம். அந்த கண்ட்ரி இஸ் பிகமிங் வெரி வல்னரபிள், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்ல, அதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட எக்கானமியை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அகைன் சைனாவோட லுக் சைனா பாலிசி அவங்களை வந்து இறக்கிடுச்சுன்னு சொல்லலாம். கொரோனா இப்படி பல காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு தெருவுல போராடும் போது மக்களுக்கான தலைவரா யாரு இங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி யாருமே இங்க இல்லாததுதான் ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்றது. இந்த மாதிரி மக்கள் புரட்சியில யாரோ ஒரு தலைமை தாங்கி நடத்துவார், அவரை மக்கள் ஆதரிப்பாங்க, இவரை தூக்கிட்டு அவரை வைப்பாங்கன்னு சொல்லலாம். ராணுவ புரட்சி நடந்ததுன்னா அது ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் வரலாம்னு சொல்லலாம். இதுல தலை இல்லாமலே மக்கள் வந்து தெருவில் இறங்கி ஸ்பான்டேனியஸா பண்ணும்பொழுது நாளை என்ன நடக்கும், யார் அதை தாங்க போகிறார்கள், ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. எந்த நாடு வந்தாலும் எப்படி ஹெல்ப் பண்ணும் இப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லாமல் இருந்தால்? ஏன்னா இப்ப ரணில் விக்ரமசிங்கும் போராட்டங்கள் தொடங்கி ஆகிவிட்டது. இவர்களோட பிரச்சனையாலதான் காம்ப்ரமைஸ் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வராங்க, அவர்களை எதிர்த்தும் பிரச்சனைகள் தொடங்கிறது. ஐஎம்எஃப் உள்ள வர முடியாது, இப்ப இந்தியாவும் ஹெல்ப் பண்ணிச்சு, பட் இனிமே என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால, எத்தனை ஐஓசி எவ்வளவுதான் அங்க அவங்களுக்கு ஃபியூவல் கொடுக்க முடியும், சைனா கொடுக்கறத நிறுத்தியாச்சு. சோ இது ஒரு இருண்ட காலத்தை நோக்கி இலங்கை பயணிக்கிறது. இனி அத மக்கள் இப்ப போராடக்கூடிய மக்களே ஒரு ஒரு கன்சைன்ஸோட தங்களுக்கான ஒரு தலைவரை ஏதோ ஒரு வகையில தேர்ந்தெடுத்தாலே தவிர அவர்களோடு டீல் பண்ண மிச்ச நாடுகளோ இல்ல உலக அமைப்புகளோ தயாரா இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி, ஒரு அழகான ஒரு தீவு, நீங்க கொழும்பு போயிருந்தீங்கன்னா பாக்கலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம அங்க கிளைமேட் நல்லா இருக்கும், அங்க வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இன்னைக்கு அது இந்த நிலைமையில இருக்கிறதா, அதுவும் நம்ம பக்கத்து நாடான இது இந்த நிலைமையில இருக்கும்போது வருத்தமா இருக்குது பாக்குறது.